ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபவுண்டைன் மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே வந்து நிறைய பறவைகள் வரும். பறவைகள் வந்து அப்பப்போ நம்மளோட தக்காளி செடியில் இருக்கிற தக்காளி, அப்புறமா வந்து நம்மளோட கிரேப்ஸ் எல்லாத்தையும் வந்து திருடிட்டு போயிடும். சில நாட்களுக்கு முன்பு கிரேப்ஸ் திருட வந்திருக்கான். கிரேப்ஸ் எல்லாம் யார் திருடுறான்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த பறவை தான் அநேகமாக இந்த ராஸ்பெரியை திருட வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ராஸ்பெரி செடியில் வந்து ஒரே ஒரு பழம் வந்திருக்கு. நேற்றுக்கு வந்து ஒரு பறவை இதை சாப்பிட பார்த்துச்சு, ஆனால் நான் காப்பாற்றிட்டேன். அப்படி தொட்டாலே வந்துடும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா பழுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நல்லா இருக்கா? ம், இந்த ரெண்டு கொத்து கிரேப்ஸில் வந்து நிறைய காய்ச்சிருந்தது. லைட்டாக கலர் வர ஆரம்பிக்கும் போது பறவைகள் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு. பறவைகளுக்கு வந்து தனியாக கொஞ்சம் சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இல்லைனா வந்து எந்த ஃப்ரூட்ஸையும் நமக்கு தராது. அதனால் அதுங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா அதை மட்டும் சாப்பிட்டு போவோம். அப்புறமா மீதி இருக்கிற இந்த ஒரு கொத்தை வந்து எப்படியாச்சும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் கட்டிகிட்ருக்கேன். இதையும் வந்து அப்படியே கட்டி விட்டுற போகிறேன். இந்த மாதிரி ஒயர் மெஷில் வந்து நமக்கு நல்லா காற்று போகும். அதனால் கிரேப்ஸ்க்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. பறவைகள் வந்து பழங்களை சாப்பிட்டாலும் பூச்சி புழுக்கள் எதுவுமே வராது. ஏன்னா வந்து பக்கத்தில் அந்த பூச்சி புழு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து சாப்பிட்றோம். குறிப்பாக தக்காளி செடியில் வந்து கேட்டர்பில்லர் வரும். அதனால் பறவைகள் வந்து தக்காளியை சாப்பிட்றப்ப கேட்டர்பில்லரே சாப்பிட்டுட்டு போயிடும். இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப வெயில், அதனால் வந்து பறவைகள் அவ்வளோ வரதில்லை. கொஞ்ச நாள் தான் வரல, அதுக்குள்ளே வந்து இந்த தக்காளி செடி இருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த கேட்டர்பில்லர் வந்து அப்படியே மொட்டை அடிச்சிருச்சு. நான் வந்து இப்போ வந்து வேப்பண்ணா இருக்கோல அது வாங்கி அடிச்சிட்ருக்கேன். அதனால் இப்போ வந்து கேட்டர்பில்லர் இல்லை. ஆனால் நம்ம பார்க்குறத விட பறவைகள் வந்து வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா செடிகளில் வந்து பூச்சி புழுக்கள் எதுவுமே வராது. நம்ம வந்து வேறு எந்த மருந்தும் அடிக்க தேவை இருக்காது. பறவைகள் வந்து பழங்களை சாப்பிட்டாலும் பூச்சி புழுக்கள் எதுவுமே வராது. ஏன்னா வந்து பக்கத்தில் அந்த பூச்சி புழு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து சாப்பிட்றோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான டப் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். இதில் வந்து நம்ம ஃபவுண்டைன் மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறமா சின்னதாக ஒரு ஃபிஷ் டேங்க் மோட்டரும் வச்சு சின்னதாக ஒரு தண்ணி பாயிற மாதிரி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஹோஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய டப் மாதிரி வச்சுருந்தாங்க. இதுலேயே வந்து சின்னதாக ஒரு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி டிசைனும் பண்ணியிருந்தாங்க. இதை விட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதனால் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். சரி, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு. இது மாதிரி தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு இல்லை. இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நிறைய தண்ணி இருந்ததுனா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய டப் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபவுண்டைன்லாம் பண்ணுறதுக்கு வந்து கல் சிமெண்ட்லாம் வச்சு ரொம்ப அழகாக பூசி வாட்டர் ப்ரூஃபாக பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கட்டின கார்டன் பெட்லேயே வந்து எல்லா கல்லும் பேந்து வந்துடுச்சு. அதனால நான் வந்து சரி ஓகே, நமக்கு வந்து சிமெண்ட்டு ஜல்லியெல்லாம் எதுவும் வேண்டாம், நம்ம வந்து சும்மா சிம்பிளாகவே பிளாஸ்டிக்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லைனா வந்து நம்ம இது வச்சு பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக கிட்ட தெரிஞ்சால். இதை வந்து நம்ம அப்படியே மண்ணுக்கு மேலே அப்படியே வைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக தோண்டிட்டு ஒரு 2 இன்ச் மட்டும் தெரிகிற மாதிரி வைக்க போகிறேன். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஏதாவது பேசின் எடுத்திங்கனாலும் மண்ணுக்குள்ளே தான் நம்ம வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கணும். அப்படி வைக்கல அப்படின்னா மழை பெஞ்சது அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த டப்புக்குள்ளே வந்துடும், அழுக்காயிரும். அதனால தான் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கணும். அதே மாதிரி மரத்து கீழே வைக்கக்கூடாது, அப்போ தான் வந்து இலைகள்லாம் விழாமல் இருக்கும். ஆனால் வேறு இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் செடி வச்சுருக்கிறதுனால சரி இங்கே வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன மரமாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம வாசல் பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் செடிகளும் நம்ம சுற்றி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் வந்து சரி இங்கே நடுவில் இருக்கிற செடிகளை எடுத்துகிட்டு இதுக்கு நடுவில் வைக்க போகிறேன். இனி இந்த மார்க் பண்ணியாச்சு, இனி இதை அப்படியே எடுத்துகிட்டு தோண்ட போகிறேன். மண்ணோட லெவலை விட 1 இன்ச் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் மணல் போடணும். ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மணல் போட தேவையில்லை. இது வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிறனால நம்ம மணல் போட்டோம் அப்படின்னா தான் அது வந்து கரெக்டாக செட்டில் ஆகும். இல்லை வந்து இந்த சேரில் வந்து அந்த மாதிரி கரெக்டாக போய் செட்டில் ஆகாது, சீக்கிரமாக உடஞ்சிரும். அதுக்காக தான் மணல் போடுறோம். அப்படி நம்ம வந்து கொஞ்சம் மணல் போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து இங்கே கொஞ்சம் கேப்லாம் இருக்கும்ல, இதில் வந்து நம்ம கொஞ்சம் மணல் போடணும். இல்லைனா வந்து நம்ம தண்ணி வரப்போ இது ஒரு மாதிரி தப்பாக அலைன் ஆயிரும், அப்புறம் உடஞ்சிரும். அதுக்காக தான் அந்த கேப்லலாம் கொஞ்சம் மணல் போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும்.
கரெக்டா லெவல் பண்ணியாச்சு இனி வந்து அந்த சின்ன சின்ன கேப் இருக்குல அதெல்லாம் லைட்டா கை விட்டு தள்ளி விட்டுறணும் இதில இருந்து தோண்டின மண்ணே இதல போட்டுட்டு இருக்கேன் அப்பதான் நாம மறுபடியும் செடி வைக்க முடியும் ஏனா மணல்ல வந்து செடி வராது அவ்வளவுதான் இதான் வந்து மெயின் இனி வந்து சுத்தி வந்து நமக்கு என்னென்ன டெக்கரேஷன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வெச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கல்லு வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேக் அத வந்து அப்படியே சுத்தி வைக்க போறேன் ஃபர்ஸ்ட் சுத்தே சின்ன சின்ன கல்லு போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறமா தண்ணி விழுற மாதிரி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபிளாட்டா ஒரு கல்லு கடச்சது இது வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுல வந்து தண்ணி விழுற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின ஒரு சின்ன சத்தம் கேக்கும்ல அதுக்காக இத வந்து இங்க வைக்க போறேன் அப்படியே தண்ணிய ஃபில் பண்ண வச்சிட்டு சுத்தி நம்ம எடுத்த செடிகளை வச்சிரலாம் ஓரளவுக்கு ரஃபா செட் பண்ணிருக்கேன் இனி வந்து நம்ம வந்து பம்ப் வச்சு தண்ணி வந்து ஃபவுண்டன் மாதிரி சின்னதா பண்ணனும் இப்போ வந்து 8:30 மணி ஆகுது சரி இனி தான் வந்து டின்னர் பண்ணனும் அதனால நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிን இருக்கேன் ஆ டின்னர் வேண்டாமா ஆ ஆனா டின்னர் பண்ணிருக்கியா வா பார்க்கலாம் என்ன டின்னர் பண்ணிருக்க கல்ல டின்னரா கல்ல டின்னரடா இத எப்பறா சாப்பிட முடியும் யார்க்கெல்லாம் வச்சிருக்க அப்பா அம்மா அண்ணா थैंक यू அப்பா அம்மா அண்ணா அப்படியே சரி சாப்பிடுமா போ நல்லா இருக்கும் போல இருக்கே கல்ல டின்னர் நம்ம செட் பண்ணிட்டு இருக்கறப்போ மூணு கல்ல எடுத்துட்டு போனா இதுக்கு தான் வந்திருக்கா போல இருக்கு டின்னர் பண்றதுக்கா 8:30 மணிக்கு ஷார்பா டின்னர் ரெடியா இருக்குலமா இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க ஆ ஓ இதான் ஹோம் ப்ளேட்டா சரி சரி ஆ அப்பா குடுத்துரு ஆ நான் சாப்பாடு கேட்காதீங்க ஆமா நைட் டின்னர் முடிஞ்சிடுச்சுனா இனி யாரும் சாப்பாடு கேட்காதீங்க ஓகே நான் கூட டின்னர் பண்ணுமேன் கஷ்டமா யோசிச்சேன்டா தேங்க்ஸ் ஆனா ஆனா டின்னர் ரெடியா பண்ணி வச்சிருக்கேன் தேங்க்ஸ் ஆனா ஆ थैंक यू हाई फाइव ओके हाँ हाँ अपने नाईट यार को सापड वेंडा माई द पोदु माँ टीरेक्स आ ये पप्पा ताला टीरेक्स नहीं तो नम्म वच्चे जो उन्दो ओरा लोग सेट आयर के नम्म उन्दो अपने वच्चालो परवाल ला परवेगल वरो आना अब तीन तेजी अब कोसुकूँ ना वो वो चिन्ह मोटर वे नम्बर तंड पंप अब कोसुक वराद இதுக்கு வந்து நமக்கு ஃபிஷ் டேங்க் மோட்டர்லாம் இருக்கோல 3 வாட்லாம் வந்து 5 வாட் மோட்டரே போதும் ஏனா வந்து சின்ன டேங்கா தான இருக்கு அதனால அதுவே போதும் ஆனா வந்து நம்ம கரெகட்டான டைம்க்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணனும் அதனால நான் வந்து என்ன பண்ணிருக்கேனா ஒரு சோலார் இது வாங்கிட்டேன் அதனால நம்ம வந்து ডেইলি காலையில ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தேவையில்ல இது வந்து ரெண்டு வாங்குறேன் ஒன்னு வந்து நடுவுல வைக்க போறேன் இன்னொன்னு வந்து இதில இருந்து அப்படியே ஒரு சின்ன ஹோஸ் மாதிரி போட்டு தண்ணி விழுற மாதிரி வைக்க போறேன் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு இந்த மோட்டார்ல இருந்து ஒரு சின்ன ஹோஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்ப இந்த ஹோஸ் வழியா இங்க வச்சிருக்கேன் அப்ப வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே உள்ள உள்ற மாதிரி நான் கீழ வச்சேன் அப்படினா கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் நான் மேல தூக்கி வைக்கிறேன் அப்பதான் வந்து வில்ற மாதிரி சீன் தான் நல்லா இருக்கும் எங்கடா அவள மாட்டீங்கறீங்க வெளிச்சம் இல்ல அவனுக்கு சோலார் எங்க போனா எட்டு மணிக்கு இங்க வந்து நம்ம அட்டாச் பண்ணி வைக்கணும் இல்ல விழுந்துரும்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்ட்ராங்கா ஒட்டியாச்சு புயல்ல கூர பிஞ்சிட்டு போனாலும் போகுது நம்ம சோலார் பேனல் போகாது இந்த மோட்டரோட வந்து கொஞ்சம் அட்டாச்மென்ட்ஸ்லாம் வரும் இன்னும் கொஞ்சம் கூட நிறைய வந்தது நான் வந்து இத வைக்க போறேன் இதோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன் வச்சிட்டு நம்ம வந்து இத நடுவுல வைக்க போறேன் கரெக்டா சென்டர்ல வச்சா மட்டும்தான் தண்ணி எல்லாம் உள்ள இருக்கு இல்ல வந்து கொஞ்சம் தண்ணி வீணாயிருது
அதனால வந்து இங்க வந்து ஒரு கயிறு கட்டி கல்லு தொங்கோட போறேன். அப்பதான் நடுவுல இருக்கும். அது வரைக்கும் நான் இத வந்து எடுத்துற போறேன். எல்லாம் தண்ணி எல்லாம் வீணா போயிடும். இதுவும் நல்லா தான் இருக்கு. அன்னைக்கு வந்து அணில் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இது வந்து முடிக்க முடிக்க கீழே இருந்து சாப்பாடு வரும். கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. நமக்கு வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பேசின், ரெண்டு மூட்டை மணல், அப்புறமா வந்து ரெண்டுல இருந்து மூணு பாக்கெட் வந்து கல். அது வந்து சும்மா அழகுக்காக தான். அழகுக்கு வந்து நம்ம என்ன பொருள் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி வந்து ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். கண்டிப்பா பறவைகள்லாம் நிறைய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்க பக்கத்துல தான் தக்காளி செடி எல்லாம் இருக்கு. எப்படியும் அதை சாப்பிடறதுக்காவது வரும். இந்த செடியை கடையில வாங்குறப்போ பிட்ரு மெலான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நானும் சே தெரியாம போட்டிருக்காங்க பிட்ரு காடை தான். பார்த்தா இது வந்து நம்ம பாகற்காய் இல்ல, பிட்ரு காடு இல்ல, பிட்ரு மெல்லான் தான் போல இருக்கு. இதுல வந்து நாலு காய்ச்சி இருக்கு. ஆனா இது எந்த ஸ்டேஜ்ல பறிக்கணும் எதுவுமே தெரியல. நேத்துக்கு வந்து கடைக்கு போறப்போ ஸ்ப்ரவுட்ஸ்ல இது வச்சிருந்தாங்க. நம்ம பாகற்காய் விதையில இருந்து போட்ட செடி வந்து இங்க வச்சிருக்கேன். இது மூணையும் இது வந்து அதுக்குள்ள நல்ல அழகா வந்திருக்கு. எல்லாம் ஸ்பிரிங் விட்டு மேல போயிட்டு இருக்கு. ஒண்ணு மட்டும் நம்ம எடுத்து பார்ப்போம் அது எப்படி வருதுன்ட்டு, உள்ள எப்படி இருக்குன்னு பாக்கணும். ஆஹா, இது எப்படி இருக்கும்னு தெரியலையே. ஓபன் பண்றது கத்தி எடுத்துட்டா ஸ்ட்ராங் இன்னைக்கு எதுக்கு ஃப்ரை பண்ணி பாப்போம். லைட்டா வறுத்தெடுத்து வச்சிருக்கேன். இத வந்து இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பாப்போம். கசக்குதுடா கசக்குதுடா. எப்படி இருக்க? அப்புறம் வந்து ஆனா வந்து கொஞ்சம் ஃப்ளஷ் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த கொஞ்சம் திக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் நமக்கு பார்த்தாலே தெரியும்ல, கொஞ்சம் ஜூஸியா இருக்கு. ஆனா இந்த பாவற்காய் ஜூஸ் என்ன பண்றது, ஆனா வந்து கசக்குற மாதிரி தான் இருக்கு. நான் வந்து ரொம்ப சின்னதா ஒரு பேசன்ல தான் ஆரம்பிக்கிறோம்னு ஆரம்பிச்சேன். ஆனா ஏதோ ஒரு லக்ல வந்து இது கிடைச்சது. அதனால வந்து கொஞ்சம் இந்த மாதிரி செட்டப் ஆயிடுச்சு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பை. ஐயோ போச்சு போச்சு. என்னடா பண்ணிட்டு வந்த? அவதான் பெரிய சேர்ல இருக்கத டைரக்டர். நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா? நான் குட்டி சேர்ல இருக்கேன். ஹாய் நபி. ஹரி நபி. எவ்ரி டு தி ஆ. ஹே, நான்